Hello my loves, now I'm Preeta and welcome back to my channel Preet Lifestylist. So in this video, you can see everything about handbags, what type of handbags are and what type of handbag you can carry. I'm going to tell you about the ladies. என்ன பேக் எப்படி கேரி பண்ணணும்னு தெரியாது. ஜென்ரல் வந்து ஸ்லிங் பேக்காக இருக்கட்டும், ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும், ஷோல்டர் பேக், டோர் பேக், வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் வந்து ஷோல்டரில் போட்டு கேரி பண்ணிப்பாங்க, அப்படி இல்லைன்னா கையில் போட்டு கேரி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இட்ஸ் மோர் லைக் அன் எட்டிக்கெட் தான். அதுவாக எல்லா பேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேக் இப்படி தான் கேரி பண்ணணும், இந்த அக்கேஷனுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து எந்த பேக் டிசைன் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃபிசிக்கலி ஒரு ஷேப்பும் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபங்க்ஷனலி இந்த பேக் இந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி அதை கேரி பண்ணோம் அப்படின்னா வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட், ரொம்ப ப்ளசண்டாக அழகாக தெரியுமோ பார்க்குறதுக்கு. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கேர் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பேக் ஆர் டோட் பேக். ஷோல்டர் பேக்கும் டோட் பேக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பேக்கும் டோட் பேக்கும் ஒரே மாதிரி தான், ஃபிசிக்கலி பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும், பட் ஃபங்க்ஷனலி அது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டோட் பேக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஜிப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரே ஒரு ஓப்பனிங், நோ பார்ட்டிஷன்ஸ், நத்திங், எல்லாத்தையும் நம்ம அதுலேயே தான் போடணும். தேடி எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டம். அதே சமயம் ஷோல்டர் பேக் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நம்ம எதை எங்கே வைக்கணும்னு நமக்கு தெரியும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ரீச் பண்ணலாம். ஸோ தட்ஸ் தி டிஃப்ரென்ஸ். டோட் பேக் அண்ட் ஷோல்டர் பேக் இது ரெண்டுமே நம்ம ஷோல்டரில் தான் கேரி பண்ணணும் அண்ட் கையில் எப்போவுமே கேரி பண்ணக்கூடாது. ஏன்னா டோட் அண்ட் ஷோல்டர் பேக்ஸ் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பிக் சைஸாக தான் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராப்ஸுமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ கையில் கேரி பண்ணும்போது அதோட லென்த் இன்னும் அதிகமாகி நீ லென்த்தில் போய் டச் ஆகும், விச் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் டு வாக். செகண்ட் திங் இஸ் பிக் சைஸ் பேக்கில் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம், ஸோ ஹெவியான பேக்கை கையில் கேரி பண்ணுறது கஷ்டம். Third thing is, it's not meant to wear it in your arms. Crossbody bag. As the name suggests, அது எப்போவுமே crossbody ல தான் வேர் பண்ணணும். எப்போவுமே அதை பின்னாடி வேர் பண்ணாதீங்க. Either frontல, அப்படி இல்லைனா sidesல விட்டு வேர் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு ரீசன்காக. ஒன்று, பின்னாடி வேர் பண்ணீங்கன்னா வாக் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரெண்டாவது சேஃப்டி ரீசன்ஸ்க்கு. ஃபார்மல் ஸ்லிங். ஃபார்மல் ஸ்லிங்கை எப்போவுமே ஒன் சைட் ஷோல்டர்ஸில் தான் வேர் பண்ணணும் அண்ட் க்ராஸ் பாடி ஷோல்டர்ஸில் வேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ ஃபார்மல் வேர் அண்ட் இட்ஸ் டிசைன் டு வேர் இட் இன் ஒன் சைட் ஷோல்டர். கம்ஸ் த கேஷுவல் ஸ்லிங். கேஷுவல் ஸ்லிங்கை நீங்கள் எப்படி வேணாலும் வேர் பண்ணலாங்க. ஒன் சைட் ஷோல்டரில் போடணுன்னாலும் போடலாம், இல்லை க்ராஸ் பாடி ஷோல்டராக வேர் பண்ணுனாலும் வேர் பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் விடணுன்னாலும் விடலாம், இல்லை பேக்கில் போடணுன்னாலும் போடலாம். யூ கேன் வேர் இட் ஹவ் எவர் யூ வாண்ட் பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி கேஷுவல். கிளட்சை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குங்க. உங்கள் ரெண்டு கைகளில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபிங்கர்ஸை ஃப்ரண்ட்லேயும் தம் ஃபிங்கரை பேக்லேயும் வச்சு தான் ஹோல்ட் பண்ணும். இல்லை நான் கிளட்சை ஒரு கையில் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கிளட்சை ஹோல்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே உங்கள் கிளட்சை ஆம் பிட்டில் வச்சு கேரி பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் ப்ளசன்ட் டு லுக், ரெண்டாவது இட்ஸ் நாட் த ரைட் வே டு கேரி இட். யாரையாவது க்ரீட் பண்ணணும் இல்லை ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிளட்சை ஒன் ஹேண்டுக்கு மாற்றிட்டு இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கள். பாட்லீஸ். பாட்லீஸை எப்போவுமே உங்கள் ரிஸ்டில் இல்லை எல்போஸில் கேரி பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் ஹேண்ட்ஸ்லேயும் கேரி பண்ணலாம். ஆனால் எப்போவுமே உங்கள் ஷோல்டரில் கேரி பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் த ரைட் வே டு கேரி எ பாட்லி. வாலெட்ஸ். வாலெட்ஸ் எப்போவுமே ஹேண்ட்பேக் உள்ள வச்சு தான் கேரி பண்ணுங்க.
ஹேண்ட்பேக்ஸ் மை ஃபேவரட் யா ஹேண்ட்பேக்ஸ் எப்போவுமே கையில் தான் கேரி பண்ணுவோங்க ஆஸ் த நேம் சஜஸ்ட் ஏன்னா அதோடய ஸ்ட்ராப்ஸ் ரொம்ப சின்னது இட்ஸ் ஸ்மால் அண்ட் பெட்டீட் ஸோ அது அப்படி தான் கேரி பண்ணும் அதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுன்னாலும் ஹோல்ட் பண்ணலாம் தப்பில்லை ஆனால் எப்போவுமே ஹேண்ட்பேக்ஸை ஷோல்டர்ஸில் கேரி பண்ணாதீங்க இட்ஸ் நாட் நைஸ் அண்ட் இட்ஸ் நாட் ப்ளசன்ட் இட்ஸ் நாட் த ரைட் வே டு கேரி இட் ஒரு சில ஹேண்ட்பேக்கில் லாங் ஸ்லிங்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படியும் கேரி பண்ணலாம் தப்பில்லை டஃபில் பேக் ஆர் ட்ராவல் பேக் இதை நம்ம எப்போவுமே கையில் தாங்க ஹோல்ட் பண்ணலாம் ஏன்னா அது ரொம்ப பெருசு அண்ட் ஹெவியும் கூட எப்போவுமே அதை ஷோல்டர்ஸில் கேரி பண்ணாதீங்க ஏன்னா அது ரொம்ப பெருசுன்றனால நம்ம க்ளோஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வாக் பண்ணும்போதோ இல்லை ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ எதிர்பாராத விதமாக பின்னாடி இருக்கவங்கள நம்ம இடிச்சிடக்கூடாது அண்ட் அது ரொம்ப ஹெவியாக இருக்கனால கையில் கேரி பண்ணவும் முடியாது கஷ்டம் ஸோ டஃபில் பேக்ஸ் எப்போவுமே கையில் தான் ஹோல்ட் பண்ணணும் லாஸ்ட் கம்ஸ் த பேக் 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 நம்ம ஜென்ரலி ட்ராவல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால அதை பின்னாடி போத் சைட்ஸும் கேரி பண்ணாதான் பேலன்ஸ்டாக இருக்கும் அதோட வெயிட் இல்லை கம்மியான ஐட்டம்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒன் சைடடாகவும் கேரி பண்ணலாம் தட்ஸ் ஆல் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அண்ட் கூடவே பெல் ஐக்கனையும் டிக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த மாதிரியான எட்டிக்கெட் வீடியோஸ் ஸ்டைலிங் வீடியோஸ் ஃபேஷன் வீடியோஸ் ஏதாவது க்ரூமிங் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள் அண்ட் ஹோப் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லோரையும் என்னோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் மீ பிரீதா சைனிங் ஆஃப் பாய்